இந்த பகுதியில் நான் உங்களுக்கு viewing optionsஐ பற்றி கூறப் போகிறேன். அதற்கு நீங்கள் மெனு பாரில் உள்ள view மெனுவின் மீது கிளிக் செய்ய வேண்டும். பிறகு simple wireframe optionஐ செலக்ட் செய்யவும். இப்பொழுது உங்கள் டாக்குமெண்ட் ஒரு சிம்பிள் வயர் ஃப்ரேம் ஆக மாறியுள்ளதை உங்களால் பார்க்க முடியும். இதேபோல் நீங்கள் வயர் ஃப்ரேமை பயன்படுத்த முடியும். அடுத்த ஆப்ஷன் ஆனது டிராஃப்ட் ஆகும். இந்த ஆப்ஷனில் செலக்டட் இமேஜ் ஆனது டிராஃப்ட் குவாலிட்டியில் தோன்றும். அதாவது பிட்மேப் இமேஜ் ஆனது லோ குவாலிட்டியில் தோன்றும், ஆனால் அது அவுட்புட் இமேஜை போலவே தோன்றும். அடுத்த ஆப்ஷன் ஆனது நார்மல் ஆகும். இந்த ஆப்ஷனில் இமேஜின் குவாலிட்டி ஆனது ஸ்லைட்லி இம்ப்ரூவ்டாக உள்ளதை உங்களால் பார்க்க முடியும். அடுத்த ஆப்ஷன் ஆனது என்ஹான்ஸ்ட் ஆகும். இந்த ஆப்ஷனில் செலக்டட் இமேஜின் மேக்ஸிமம் குவாலிட்டி ஆனது திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆப்ஷன் ஆனது பிக்சல்ஸ். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் பிக்சல் டிஸ்பிளேஸை காண முடியும். ஒரு டிராயிங்கில் பிக்சல் ரெண்டிஷன் ஆனது ஒரு ஆப்ஜெக்டின் ஏரியா மீது ஜூம் செய்ய அனுமதிக்கிறது. அடுத்த ஆப்ஷன் சிமுலேட் ஓவர் பிரிண்ட்ஸ். இந்த ஆப்ஷனை கொண்டு நீங்கள் கலரை சிமுலேட் செய்யலாம். நீங்கள் எந்த இடத்தில் ஓவர்லாப்பிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆனது ஓவர் பிரிண்ட் செய்ய செட் செய்யப்பட்டுள்ளதோ அந்த இடத்தில் நீங்கள் கலரை சிமுலேட் செய்ய முடியும். மேலும் போஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபில்ஸை காட்டுகிறது. அடுத்த ஆப்ஷன் ஃபுல் ஸ்கிரீன் ப்ரீவியூ. இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு டிராயிங் பேஜின் ப்ரீவியூவை பார்க்க முடியும். அதாவது பிரிண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் செய்தால் எப்படி இருக்கும் என்பதை காண முடியும். ஏதாவது ஒரு கீயை பிரஸ் செய்யவும் அல்லது ஸ்கிரீனில் கிளிக் செய்து அப்ளிகேஷன் விண்டோவுக்கு திரும்பலாம். அடுத்த ஆப்ஷன் ஆனது ப்ரீவியூ செலக்டட் ஒன்லி. ஆப்ஷனில் நீங்கள் ஒரு செலக்டட் பார்ட்டின் ப்ரீவியூவை பார்க்க முடியும். அடுத்த ஆப்ஷன் ஆனது ரூலர்ஸ். இந்த ஆப்ஷனின் மூலம் நீங்கள் ரூலர்ஸை டிராயிங் விண்டோவில் காண்பிக்க முடியும். இது உங்களுக்கு டிரா செய்ய, சைஸ் மற்றும் ஆப்ஜெக்ட்ஸ் அலைன் செய்ய உதவியாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன் ஆனது கிரிட். இந்த ஆப்ஷனின் மூலம் நீங்கள் கிரிட்டை பயன்படுத்தி துல்லியமாக ஆப்ஜெக்ட்ஸை அலைன் மற்றும் பொசிஷன் செய்யலாம். இப்பொழுது நாம் ஜூம் டூலை பற்றி விவாதிக்கலாம். ஜூம் டூல் ஆனது டிராயிங் விண்டோவில் உள்ள மேக்னிஃபிகேஷன் லெவலை மாற்ற அனுமதிக்கிறது. அதற்கு முதலில் டூல் பாக்ஸில் இருந்து ஜூம் டூலை செலக்ட் செய்யவும். அல்லது கீபோர்ட் ஷார்ட்கட் கீயான Z ஐ பயன்படுத்தலாம். ஜூம் டூலை செலக்ட் செய்த பிறகு மேக்னிஃபையிங் கிளாஸுக்கு உங்கள் கர்சர் மாறுவதை உங்களால் காண முடியும். இப்பொழுது லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் செய்து நீங்கள் ஜூம் செய்ய விரும்பும் ஏரியாவை செலக்ட் செய்யவும். கோரல் டிராவானது அந்த ஏரியாவை படிப்படியாக ஒவ்வொரு முறையும் கிளிக் செய்தால் 3200% வரை அதிகரிக்க செய்யும். அதேபோல் ரைட் மவுஸ் பட்டனை அந்த ஏரியாவில் கிளிக் செய்து நீங்கள் ஜூம் அவுட் ஆக முடியும். நாம் இப்பொழுது பான் டூலை பற்றி விவாதிப்போம்.
இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் எந்த டைரக்ஷனிலும் இமேஜை சுற்றி மூவ் செய்ய முடியும். அதற்காக நீங்கள் டூல் பாக்ஸிலிருந்து பான் டூலை செலக்ட் செய்யவும் அல்லது கீபோர்ட் ஷார்ட்கட் கீயான H-ஐ பயன்படுத்தியும் செய்யலாம். அதற்கு பிறகு லெஃப்ட் மவுஸ் பட்டனை பிரஸ் செய்து எந்த இடத்தில் மூவ் செய்ய வேண்டுமோ அங்கு இமேஜை டிராக் செய்யவும்.